மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தியில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட வந்து அடுத்த முகூர்த்தத்திலே வந்து கல்யாணம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. போன தடவை பைரவி வந்து ஒரு பொய் குண்டை தூக்கி போடுவாங்க. இந்த குண்டை தூக்கி போட்ட உடனே என்ன ஆகும்னா, பாட்டி உடனே வந்து சிவாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு சிவா கூட சண்டை போடுவாங்க. இதை ஒன்று பைரவி ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை வந்து சக்தியை ஃபாலோ பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கதை நகர்வு இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணோம். ஆனால் அதை மாதிரி போகலை, இன்னைக்கு வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பாட்டி ஏதோ ஒரு சோகமாக வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி, அதுக்கடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சந்தோஷப்படுறது, இதுக்கு இவங்க பதில் சொல்கிறது, இப்படி ஒரு சீக்வன்ஸும். இன்னொரு பக்கம் வந்து சக்தி நேரடியாக வந்து இனிமேல் இந்த கல்யாணம் எவ்வளோ தள்ளி போகுதோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சிவா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டாங்க. இதனால் இதுக்கு விளக்கம் வந்து சிவா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது சிவா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சரி, ஓகே. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோட் வந்து பைரவியோட ஃபோன் வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்து அப்படியே சோகமயமாக போய் உட்காடுறாங்க. அப்புறம் இன்டர்கட்டில் அவங்க பழச அந்த சத்தியம் பண்ணது இது எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க, டல்லாக உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ தான் சிவா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னே, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சா என்னென்ன அப்படின்ட்டு கண்ணை சித்து எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நின்று போன கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த தகவலை சொன்னாங்க அப்படின்னோடனே பயங்கர சந்தோஷமாக சக்தியோட சித்தி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. ஆன உடனே வந்து அப்போ திரும்ப கல்யாண வேலையை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறப்ப, இல்லை இதில் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன் என்ன இஷ்டம் அப்படின்னோடனே, இதை மாதிரி வந்து சக்தியோட அம்மா அப்பா இறந்தது, அந்த என்னோட மகனும் மருமகளும் இறந்ததுக்கு வந்து அதுக்கு அந்த இது அந்த விஷயத்தை வந்து என்னால் இன்னும் இது பண்ண முடியல அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து உடன்பாடு இல்லை, நின்று போன கல்யாணத்தை திரும்ப வந்து உடனே நடத்துறது இதனால தான் எனக்கு உடன்பாடே இல்லை, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி இதில் என்னோட கருத்து மாறவே மாறாது, ஏன் வழிக்கு நான் சக்தியை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே தாத்தா முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு அவள் லைஃப் வந்து சிவாவோட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் ஆர்குமெண்ட்டுக்கு வர்றாங்க. ஆனால் இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்யா, மூணு கால் தான், அது எப்படி சிவா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் மகளையும் மருமகனையும் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது கூட இடையில அவங்க சொல்லிட்டு வர்றதான் டைரியில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்க. ஏன்னா நீ வந்து உங்கள் சித்தப்பாவே கொண்டிருக்க அப்படின்னு தான் முத காரணம் சொன்னாங்க. உனக்கு நியாயம் தர்மம் தான் பெருசு, குடும்பத்தில் வாழ்க்கைக்குலாம் நீ செட் ஆக மாட்டே அப்படிங்கிறதா சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு தான் இந்த டைலாக் சொன்னாங்க, இப்போ இதிலே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் எப்படி வந்து சிவா வந்து இதுக்கு காரணமானார் அப்படிங்கிற கதை வந்து இனிமேல் தான் வரும். அது கூட ரொம்ப பலமாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரில. ஏன்னா சிவாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த சூழ்நிலைக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு, இப்போ ஒருத்தர் வந்து நீ தப்பு பண்ணன்னு தண்டிக்கிறப்ப தப்பு ஒரு தரப்பு வந்து பாதிக்க தான் பட போகிறாங்க. ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் நிற்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறப்ப ஒரு தரப்பு அதிருப்தியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் அது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒன்றும் பெருசாக இருக்காதுங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, ஓகே. இப்போ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி தோட்டத்தில் வந்து நம்ம சிவா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாரு. தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறப்ப, சிவா என்ன சிவா நீ தண்ணி பாய்ச்சிற, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நீ இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய், விடிய சித்தி தண்ணி பாய்ச்சிறப்ப எனக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்குது, நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே தயங்குவாங்க. என்ன சித்தி தயங்குறீங்க, ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க, சொல்லுங்க, ஆரம்பிங்க, உங்கள் கழகத்தை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறப்ப, உடனே நம்ம பைரவி வந்து சொல்லுவாங்க, இதை மாதிரி சக்தி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, சக்தியோட பாட்டு பேசுனாங்க, இப்போ நின்று போன கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். என்னாலே நம்ப முடியல சிவா, பிள்ளையும் கள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து அப்படியே ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க. உடனே சிவா வந்து, என்ன சித்தி சொல்கிறீங்க, நிஜமாவா சக்தியோட பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு ஆர்வமாலாம் கேட்பாரு. கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, இல்லை இது வந்து சும்மா உங்களுக்கு வந்து இந்த உண்மை தெரியாது சத்தியம் வாங்கினது, அதனால அந்த கல்யாணத்தில் ஆர்வமாக இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க, மற்றபடி அதெல்லாம் கல்யாணம் வந்து இதாகாது அப்படின்னோடனே, சரி எவ்வளோ நாள் தான் சிவா நீ இப்படியே இருப்ப, ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு வரணும்ல அப்படி இப்படின்ட்டு பைரவி அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க.
இந்த இடத்துல நம்ம சக்தி வந்து துணி காய போடுறதுக்காக அதே தோட்டத்து பக்கம் வர்றாங்க. வெளியே துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல சிவா சொல்லுவாரு, இந்த கல்யாணம் வந்து அடுத்த எவ்வளவு இப்போ உடனே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இந்த கல்யாணம் எவ்வளவு தூரம் தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. சொன்னோடனே இந்த சக்தி கேட்டுருவாங்க, என்னது கல்யாணம் தள்ளி போடுறது சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரேகா வருவாங்க, எதுக்கு அழுகிற, ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறப்ப இதை மாதிரி நடந்தது அப்படின்ட்டு ரேகா கிட்ட சொல்லுவாங்க. ரேகா வந்து நீ எதுனாலும் சிவா கிட்ட கேளு, சிவா வந்து உனக்கு வந்து அதை கிளியராக சொல்லுவார், நீயே அதை மனசில் வச்சுக்கிட்டு குழப்பிட்டு இருக்காத, கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவா கிட்ட போகிறாங்க. சிவா வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். தண்ணி எடுக்க போறீங்களா இல்லை என்னை தண்ணி தெளிச்சு விட்டு போறீங்களா அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான வார்த்தை கேட்பாங்க. சிவா ஷாக் ஆயிடுவாரு. ஷாக் ஆனவொடனே ஆமாங்க, நீங்களும் உங்கள் சித்தியும் பேசிட்டு இருந்தேன், நான் எல்லாமே கேட்டேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அப்படியே ஷாக் ஆவார் நம்ம சிவா. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி நகர்வுகள் இனி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.